हलो फ्रेंड्स वेलकम बैक टू द चैनल इनकी और इंट्रस्टिंग बिजनेस इत बिजन लेडीसुके ईसान वे लेडीस अब विमेंस मटा मेन्सुकिया अब कल विलुद विमेंस प्लस मेन्स रेमें बिजन पड़ला इन बिजन अब पाती नया पक इमा दोसमा अलमें वह अरे विकमचा इत व नार्मल कामन एल पकमें इतना अब योजिबूद मिलट्स ऐलें वो साम तेने वो सापड़ आरमचा सो इन पड़े अभी हेल्तिया எந்தளவுக்கு வந்து நம்ம சிறுதானியங்கள் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குன்னு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. இதில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண முடியும். எல்லாத்து வீட்லேயுமே கண்டிப்பாக கிரைண்டர் இருக்கும். ஸோ கிரைண்டர் இருந்துச்சுனாவே இது வந்து ஆல்மோஸ்ட் ஈஸியான வேலை தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நீங்கள் அரிசி மாவு அரைக்கிற அதே ஃபார்முலா தான். இப்போ நீங்கள் வந்து அரிசி வந்து ஒரு கிலோ போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கால் படி வந்து நீங்கள் உளுந்து போடுவீங்க. அது போக கொட்டைமுத்து போடுறவங்க கொட்டைமுத்து போடுவாங்க, இல்லை வெந்தயம் போடுறவங்க வெந்தயம் போடுவாங்க. அரிசியை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு அரிசி சுத்தமாக போடாமல் அரிசிக்கு பதிலாக இந்த மில்லட்ஸ் இன்றைக்கி வந்து உங்களோட லிஸ்ட்டு, அதாவது நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு சாமை, ஒரு நாளைக்கு தெனை, ஒரு நாளைக்கு குதிரவாளி, ஒரு நாளைக்கு சோளம் வெள்ளை சோளம், அதுலேயும் வந்து மாவு அரைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதையும் வந்து நீங்கள் இது கூட சேர்த்து எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். அரிசிக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு உளுந்தெடுப்போமோ அதே அளவுக்கு தான் நம்ம இதுக்கும் எடுக்க போகிறோம். அது கூட நீங்கள் என்ன சேர்க்க போகிறீங்களோ அதை தான் நீங்கள் இதில் சேர்க்க போகிறீங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மில்லட்ஸில் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அதிகமான அயன் இருக்குது, இரும்புச்சத்து அது வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் வந்து ப்ரோட்டீன் லெவல் வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ரோட்டீன் தானே நம்மளுக்கு தேவை, கலோரி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வந்து இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஃபைபர் நார்ச்சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம எல்லாத்துலேயுமே இந்த பழங்கள் சாப்பிட்டோம்னா நார்ச்சத்தாக இருக்கிற பழங்களாக சாப்பிட்ணும், அப்போ தான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து இந்த மில்லட்ஸில் அதிகமாக இருக்குது. இதில் இருக்க சத்து எல்லாமே பார்த்துட்டோம். இது எது எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தொப்பை குறையுது, மலச்சிக்கல், அப்புறம் வந்து இருதய சம்பந்தமான பிரச்சனை, சுகர் வந்து அதிக அளவில் கம்மியாகுது. ஏன்னா ரைஸ், நம்ம ரைஸில் வந்து மாவரைச்சி சாப்பிடும்போது டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் ரைஸ் சாப்பிட்டிங்கனாலும் அதவே மாவரைச்சி சாப்பிட்டிங்கனாலும் ஈக்குவல் தான், பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மில்லட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் வந்து இதை வந்து தோசையாவோ இல்லை இட்லியாவோ பணியாரமாவோ சாப்பிடும்போது ரொம்ப நீங்கள் இப்போது சுகர் வந்து உங்களுக்கு அப்படியே பாதியாக குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, பிஸ்னஸாகவும் வந்து இது தாராளமாக பண்ணலாம். நம்ம எல்லாருமே விரும்புகிறது ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும், இதை தானே நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். ஹெல்த்தியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இதில் லாபமும் அதிகமாக வரும், அதே சமயம் வந்து ஹெல்த்தியாக ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு தேடி நிறைய கஸ்டமரும் வரக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து இது ரொம்ப நல்ல பிஸ்னஸ், நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முதலீடு அப்படின்னு பார்த்தா பெருசாக எதுவுமே கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரே ஒரு கிரைண்டர் மட்டும் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரைச்சி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சாம்பிள் கொடுத்து அவங்க ஓகே அப்படின்னாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய லெவலாக பண்ணுறக்க ஆரம்பிச்சுக்கலாம். இது வந்து ஜாபுக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு வந்து ஒரு தோசை ஊற்றுனா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் வந்து ஹெல்த்தியான தோசை இட்லி அப்படின்னா யாரு தான் விரும்ப மாட்டாங்க. இப்போ நார்மல் ப்ரைஸில் இது விற்க முடியாது, ஏன்னா மில்லட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ நார்மல் மாவு வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து இதை வச்சு விற்கணும். அப்புறம் வந்து இது உங்கள் ஏரியாவில் ஏதாவது சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் ஃபஸ்ட்டு அங்கே ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் சாம்பிள் கொடுங்க. அவங்க வந்து அதை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு, ஹெல்த்தியாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது அப்படின்னா அவங்களே வந்து ரெகுலராக உங்கள் கிட்டே எடுத்துக்குவாங்க.
நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 50 பேக்கெட் செல் பண்ணிங்கன்னா போதும் ஸ்டார்டிங்கில். அப்படியே பிக்கப் ஆச்சு அப்படின்னா 100 பேக்கெட்டு 200 பேக்கெட் அப்போ வந்து நீங்கள் பெரிய யூனிட்டாகவே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீட்டில் உங்கள் நார்மல் கிரைண்டரை வச்சு நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மூவ் ஆகிறத பொறுத்து நீங்கள் பெரிய கிரைண்டரோ இல்லை பெரிய மிஷினோ வாங்கி இதை வந்து அடிஷ்னலாக வந்து டெவலப் பண்ணிக்கலாம். லாபமும் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியான மார்ஜினில் வைங்க, ஒரு 5 ரூபா ஒரு 7 ரூபா அந்த ரேட்டில் வச்சிங்க அப்படின்னா ரெகுலராக உங்களுக்கு, ஏன்னா வந்து ரொம்ப சீப்பாக ஹெல்த்தியாக இருக்கிற இடத்த தான் எல்லோரும் நோக்கி போவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவில் நீங்கள் இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா மற்றவங்க கடை போட்டாலும் வந்து உங்களை வந்து அடிச்சுக்க முடியாது, உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க, சுத்தமாக செய்யுங்க. அப்புறம் வந்து கஸ்டமர் யார் வந்தாலுமே சிரித்த முகத்தோடு பேசுங்க, இதனாலேயே நிறைய கஸ்டமர் உங்களை தேடி வர்றக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. இந்த பிஸ்னஸ் வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு பொண்ணு பண்ணிகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து சூப்பர் மார்க்கெட்டு மளிகை கடை எல்லா பக்கமும் வந்து ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்கு. அதோட முதலீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிரைண்டர், அது வந்து நார்மல் கிரைண்டர் வச்சுருந்துச்சு, அதுக்கு பதிலாக பெரிய கிரைண்டர் வாங்கி இப்போ வந்து அதோட பிஸ்னஸை வந்து ரொம்ப நல்லா டெவலப் பண்ணிகிட்ருக்கு. அதோட ஹார்ட் ஒர்க்குன்னா எப்போ போய் கேட்டாலும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுமே தவிர, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வாங்க 3 மணி நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி மாவு வந்து இல்லைன்னே சொல்லாது. ஏன்னா 2 மணி நேரத்தில் ஊற வச்சு ஆட்டி ஒரு கஸ்டமராக இருந்தாலும் 10 கஸ்டமராக இருந்தாலும் இதே பதில் தான் சொல்லும். அப்போ நாங்கள் கேட்டோம், ஏமா இல்லை இன்னைக்கு இல்லை நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடலாம்ல அப்படின்னு நாங்கள் சொல்லலாம்ல நீ அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, இல்லைன்னு எப்போவுமே சொல்லக்கூடாதுங்க, இருக்குன்னு சொல்லணும். அப்போ தான் நம்ம கூடையும் கஸ்டமர் இருப்பாங்க, நம்மக்கிட்டேயும் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு பதில் சிரிச்சிட்டே சொல்லிச்சு. ஸோ இந்த பொண்ணு வந்து இன்னும் மேலும் வந்து உயரணும் அப்படிங்கிறத எங்கள் ஆசை. அதே மாதிரி நீங்களும் எல்லோரும் உயரணும். நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த பிஸ்னஸ் உங்களால் செய்ய முடியும், இதில் ஏதாவது டவுட்டு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வர பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மீண்டும் அடுத்த தகவலில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.